In this video, we are going to see the topic XML database. Let's see what is XML database. XML database is used to store huge amount of information in the XML format. Okay, so XML database and all the information that records have to store from in a XML format. That is store from. Okay, so XML form is an extensible markup language. Okay, so HTML advanced version that is XML. HTML ல நம்ம வந்து predefined tags இப்ப for example paragraph type அப்படினா நம்ம p ங்கற tag யூஸ் பண்ணி தான் அந்த paragraph tag என்ன பண்ணோம் define பண்ணோம் இப்ப heading tag அப்படினா h1 h2 அந்த மாதிரி h6 அந்த மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி tags ஒரு predefined tags வச்சு தான் என்ன பண்ணுவோம் நம்ம கோடிங் எழுதுவோம் in html xml ல என்ன அப்படினா user defined tags okay so user defined tags it's possible in xml okay அங்க வந்து நம்ம html வந்து நம்ம predefined tags யூஸ் பண்ணுவோம் XML வந்து யூசர் டிஃபைன் டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் இன்ஃபர்மேஷனை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ யூசர் டிஃபைன் டாக்ஸ்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் வெர்ஷன் இந்த வெர்ஷன் அதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் டேபிள் தட் இஸ் நேம் கம்பெனி அட்ரஸ் ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸோ இந்த டேபிளில் நான் இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்தேன் அப்படின்னா தட் இஸ் நானே ஒரு யூசர் டிஃபைன் டாக்ஸ் கொடுத்துக்கிறேன் தட் இஸ் காண்டாக்ட் இன்ஃபோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரூட் டேக்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரோ நான் ஸ்டோர் பண்ணுறேன் தட் இஸ் ஜான் ஐபிஎம் ஐ திருச்சி நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ என்ன டேக்ஸ்னால் அதே அந்த டேபிளோட ஓகே ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணி நான் சேவ் பண்ணுறேன் தட் இஸ் நேம் வந்து ஜான் ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு டேக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிளில் அந்த டேக்கை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும் ஓகே இல்லைன்னா எரர் வரும் ஸோ நேம்ங்கிற டேக்குக்குள்ளே என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் நேம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அடுத்த கம்பெனிங்கிற டேக்குக்குள்ளே ஐபிஎம் தென் அட்ரஸ் டேக்குக்குள்ளே தெரிஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு காண்டாக்டை நான் ஃபஸ்ட் ரூவை நான் முடிச்சிட்டேன் ஸோ அதனால் ஓப்பன் பண்ண காண்டாக்ட் ஒன் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது காண்டாக்ட் டூ ஓகேவா ஸோ அதே மாதிரி அடுத்தது யார் நவீன் டிசிஎஸ் அண்ட் சென்னை அதை நான் நேம் டேக்குக்குள்ளே கம்பெனி டேக்குக்குள்ளே அட்ரஸ் டேக்குக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அந்த டேக் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா யூசர் டிஃபைன் டாக்ஸ் நம்ம எந்த டாக்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா யூசர் டிஃபைன் டாக்ஸ் கேன் பி யூஸ் டு ஸ்பெசிஃபை த இன்ஃபர்மேஷன் இன் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் ப்ரொவைட் அ செக்யூர் பிளேஸ் டு ஸ்டோர் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் ஸோ வந்து எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் என்ன பண்ணுது இட் ப்ரொவைட்ஸ் அ செக்யூர் பிளேஸ் டு ஸ்டோர் திஸ் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் ஓகே ஸோ த டேட்டா ஸ்டோர்ட் இன் த எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் கேன் பி குரீட் யூசிங் எக்ஸ் குரி சீரியலைஸ்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் இன்டு அ டிசைர்ட் ஃபார்மேட் ஸோ எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் குரியை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுறது ஃபெச் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ் குரியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் types so there are two major types of xml databases first one is xml enabled database and second one is native in xml database so first one is xml enabled database okay so xml enabled database enna pannuvom appadina nama vandu relational eppadi or table la nama vandu database la store pandromo adhe format la da xml enabled database nama use pannom appadina store pannuvom okay so xml enabled database works just like a relational database in the database data in this database data is stored in tables that is in the form of rows and columns okay so when the enabled that is xml enabled database enna pannuvom appadina that is database information epdi irukku relational database format la irukku relational that is relational database na enna it will be in the form of tables that is rows and columns ah da information enna pannuvom nama store pannuvom in xml enabled database okay va and the second one is native xml database that is nxt ஸோ என்எக்ஸ்டியில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்எம்எல் ஃபார்மில் ஃபார்மெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஓகேவா ஓகே ஸோ ப்ரீவியஸ் ஒன் தட் இஸ் எனேபிள் டேட்டா பேஸில் என்ன பண்ணுவோம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஃபார்மெட்டில் தான் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவோம் ஓகே ஸோ நேட்டிவ் எக்ஸ்எம்எல் டேட்டாபேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணுவோம் ஓகே ஸோ நேட்டிவ் எக்ஸ்எம்எல் டேட்டாபேஸ் இஸ் யூஸ் டு ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன்ஸ்டெட் ஆஃப் டேபிள் ஃபார்மட் நேட்டிவ் எக்ஸ்எம்எல் டேட்டாபேஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கண்டெய்னர் ஃபார்மட் ஓகே ஸோ கண்டெய்னர் ஃபார்மட்னா என்ன எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஓகே டேபிள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்எம்எல் ஃபார்மட்க்கு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது என்னது நேட்டிவ் எக்ஸ்எம்எல் டேட்டாபேஸ் ஓகே ஸோ நேட்டிவ் எக்ஸ்எம்எல் டேட்டாபேஸ் இஸ் ஹைலி கேப்பபிள் டு ஸ்டோர் மெயின்டைன் அண்ட் குரி எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ் ஓகே ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேபிள் தட் இஸ் விச் ஹேஸ் த்ரீ அட்ரிபியூட்ஸ் நேம் கம்பெனி அண்ட் அட்ரஸ் அதில் வந்து டூ ரோஸ் இருக்குது தட் இஸ் ஜான் ஐபி
IBM வந்துருச்சு ஸோ நம்ம சேம் எக்ஸாம்பிள் பார்த்ததே தான் ஸோ அதை நம்ம இந்த டேபிளில் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்மெட்டுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்க்கலாம் ஓகே ஸோ எக்ஸாம்பிள் வெர்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம் ஓகே உள்ள நம்ம வந்து ஓன் யூசர் டிஃபைன் டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நான் வந்து இதுதான் வந்து என்னுடைய ரூட் நோட் தட் இஸ் காண்டாக்ட் இன்ஃபோ ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட் ரோ ஸ்டோர் பண்ணுறேன் செகண்ட் ரோ ஸ்டோர் பண்ணுறேன் ஃபஸ்ட் ரோவை காண்டாக்ட் ஒன்னுங்கிறது நேம் ஸ்பெசிஃபை பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறேன் செகண்ட் ரோவை நான் என்ன பண்ணுறேன் காண்டாக்ட் டூங்கிற நேம் ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன் காண்டாக்ட் ஒனில் நான் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ்க்கும் அதே நேம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நேமில் நான் என்ன பண்ணுறேன் ஜான் ஸ்டோர் பண்ணுறேன் ஒன்ஸ் ஒரு டேக் ஓப்பன் பண்ணால் அது க்ளோஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் ரோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த ரோவுடைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து கோட் பண்ணி முடிச்ச பிறகு தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அதே மாதிரி காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணி அதை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி முடிச்ச பிறகு தான் என்ன பண்ணுறேன் ரோ 2 க்ளோஸ் பண்ணுறேன் இந்த நேம் ஆஃப் காண்டாக்ட் 2 ஓகேவா ஸோ உள்ள என்ன பண்ணிக்கிறேன் அந்த ஆட்ரிபியூட்ஸ் நேமை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் நேம் கம்பெனி அட்ரஸ் அதுக்கு அந்த ஒரு டேக்கை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இட் ஷுட் பி க்ளோஸ்ட் ஓகே ஸோ அந்த டேக் ஓப்பன் பண்ணி நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் தென் கம்பெனி ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அட்ரஸ் ஃபஸ்ட் ரோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் இப்போ ஃபஸ்ட் ரோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ரோ நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன் காண்டாக்ட் 1 ஓகே இப்போ காண்டாக்ட் 2 செகண்ட் ரோ ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் தென் நேம் கம்பெனி அட்ரஸ் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் காண்டாக்ட் 2 நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சப்போஸ் நான் காண்டாக்ட் 3 எனக்கு தேர்ட் ரோ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் எழுதணும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம எப்படி எழுதுவோம் காண்டாக்ட் 3 ஓகே காண்டாக்ட் 3 ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் நேம் ஓகே அருண் ஓகே ஒரு இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இட் ஷுட் பி க்ளோஸ் அண்ட் தென் கம்பெனி ஓகே ஜோகோ ஓகே ஸோ அந்த கம்பெனிங்கிற டேக்கை நான் என்ன பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அண்ட் தென் அட்ரஸ் டிவியல்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ அந்த அட்ரஸையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ லாஸ்ட்டாக காண்டாக்ட் 3 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ காண்டாக்ட் 3 நான் என்ன பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் தேர்ட் ரோ நான் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ திஸ் கவ் யூ இன்சர்ட்டட் ரெக்கார்ட் ஓகே இன் எக்ஸாம்பிள் ஃபார்மேட் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காண்டாக்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் உள்ளே இருக்கிற டேக்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸாம்எல் தட் இஸ் நேட்டிவ் எக்ஸாம்எல் டேட்டா பேஸ் ஸோ ரெண்டு டேட்டா பேஸ் பார்த்தோம் ஃபஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்எல் எனேபிள் டேட்டா பேஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நேட்டிவ் எக்ஸாம்எல் டேட்டா பேஸ் எக்ஸாம்எல் எனேபிள் டேட்டா பேஸில் ரெலி அதே டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணுறது எக்ஸாம்எல் எனேபிள் டேட்டா பேஸ் நேட்டிவ் எக்ஸாம்எல் டேட்டா பேஸில் எக்ஸாம்எல் ஃபார்மெட்டில் நம்ம அந்த பர்டிகுலர் டேபிள்ஸை டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறது தட் இஸ் நேட்டிவ் எக்ஸாம்எல் டேட்டா பேஸ் ஸோ திஸ் இஸ் அபவுட் XML database.